السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين அன்புக்குரிய சகோதரர்களே இன்றைய திருக்குர்ஆன் சிந்தனை நேரலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆசுவாசப்படுத்திய வசனங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆசுவாசப்படுத்திய வசனங்கள் மூன்று வசனங்கள் என்றால் மூன்று செட்டு அந்த வசனங்கள் முதலாவது அல் பக்ரா அத்தியாயத்தினுடைய கடைசி இரண்டு வசனங்கள் அடுத்தபடியாக அந்நிசா என்கிற நாலாவது அத்தியாயத்தினுடைய 123, 124 ஆகிய வசனங்கள் அதற்கடுத்தபடியாக 53 அத்தியாயத்தினுடைய 39 முதல் 41 வரை உள்ள வசனங்கள் இது எந்த வகையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆசுவாசப்படுத்தியது என்பதைத்தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம் முதலாவது அல் பக்ரா அத்தியாயத்தினுடைய கடைசி இரண்டு வசனங்கள் 285, 286 ஆகிய இரண்டு வசனங்கள் இதற்கு முந்தைய வசனத்திலே எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா கூறுகிறான் லில்லாஹி மாஃபி சமாவாத்தி வல் அர்த் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹுக்கே உரித்தானவை நீங்கள் எதை வெளிப்படுத்தினாலும் அல்லது எதை மறைத்தாலும் அது பற்றி அல்லாஹ் உங்களிடம் விசாரிப்பான் என்ற வசனம் இறங்கியது இதை கேட்டவுடன் நபித்தோழர்கள் எல்லாம் கவலைப்பட்டார்கள் கண்ணீர் வடித்தார்கள் சிலர் முழந்தாளிட்டு அழுதார்கள் என்று நபிமொழிகள் ஹதீஸ்கள் கூறுகின்றன ஏனென்றால் இந்த வசனத்திலே நீங்கள் எதை மறைத்தாலும் எதை வெளிப்படுத்தினாலும் அல்லாஹ் அதை விசாரிப்பான் என்று இருக்கிறது இதற்கு முன்னர் வந்த வசனங்களிலே நீங்கள் எதை மறைத்தாலும் எதை வெளிப்படுத்தினாலும் யஅலமுல்லாஹ் அல்லாஹ் அதை அறிவான் என்று காணப்படுகிறது வேறு சில வசனங்களிலே அல்லாஹ் யஅலமு ஹாயினத்தல் அயுனி வமா துஃபி சுதூர் கண்களால் செய்கின்ற மோசடிகளையும் இறைவன் அறிவான் என்று இருக்கிறது நீங்கள் மறைப்பதை இறைவன் அறிவான் என்பது வேறு உங்கள் உள்ளத்தில் ஊடாடி பாய்கின்ற எண்ணங்களை இறைவன் அறிவான் என்பது வேறு அது பற்றி இறைவன் விசாரிப்பான் என்பது வேறு இறைவன் அறிந்தால் அறிந்து வைத்துக் கொள்வான் என்று மட்டும் அதற்கு பொருள் உண்டு அதை பற்றி விசாரிப்பான் என்றால் ஏன் உன்னுடைய உள்ளத்தில் இப்படிப்பட்ட தீய எண்ணங்கள் எழுந்தன ஏன் இப்படியெல்லாம் நீ நினைத்தாய் எண்ணினாய் என்று இறைவன் விசாரிப்பான் விசாரித்தல் என்பது இறைவனுக்கு முன்னால் நாம் எப்படி பதில் சொல்வது என்கிற அச்சத்தை எழுப்புகிறது எனவே அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி வந்து சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதரை இந்த வசனம் எங்களுக்கு ரொம்ப சிரமத்தை தந்துவிட்டது எங்களை பற்றி எங்களுடைய உள்ளத்தில் எவ்வளவோ எண்ணங்கள் எழுகின்றன பாவமான எண்ணங்கள் தீய கற்பனைகள் ஒரு மனிதன் என்றால் அப்படி வரத்தான் செய்யும் அது பற்றி இறைவன் விசாரிப்பான் என்பது எங்களுக்கு பெரிய கவலையை தருகிறது என்று வந்து சொன்னார்கள் அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன தோழர்களை இப்படி சொல்லிவிட்டீர்கள் இதுபோல உங்களுக்கு சிரமம் தருகின்ற வசனங்கள் வந்தால் அப்போது நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் இறைவா சமிஅனா வஅதஅனா குஃப்ரானக ரப்பனா நாங்கள் கேட்டோம் கட்டுப்பட்டோம் இறைவா உன்னிடத்திலே நாங்கள் மன்னிப்பு தேடுகிறோம் என்றல்லவா சொல்லியிருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு இறைவன் எப்படி இப்படியெல்லாம் சொல்லலாம் விசாரிப்பேன் என்றல்லவா சொல்கிறான் எங்களுக்கு அச்சமாக இருக்கிறது என்றா நீங்கள் சொல்வது கேட்டோம் கட்டுப்பட்டோம் நீ விசாரித்தால் அதற்கு முன்னரே எங்களை மன்னித்து விடுவாயாக என்றல்லவா நீங்கள் கேட்டிருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் சொல்லி முடித்த உடனே எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு அடுத்து சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி இரண்டு வசனங்களை இறக்கி வைத்தான் ஆமன ரசூலு பிமா உன்சில இலைஹி மின் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருஸுலிஹி லா நுஃபர்ரிகு பைன அஹதி மின் ருஸுலிஹி என்று தொடங்கக்கூடிய அந்த வசனத்தில் காலு சமிஅனா வ அதஅனா குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மசீர் என்று சொன்னதோடு அதற்கடுத்து அல்லாஹ் சொல்கிறான் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்அஹா எந்த ஆத்மாவுக்கும் எந்த மனிதனுக்கும் அவனுடைய சக்திக்கு மீறி அல்லாஹ் சிரமத்தை தரமாட்டான் லஹாமா கசபத் வாலிஹா மக்கு தசபத் அது ஈட்டிய நன்மைகள் அதற்கு அது செய்த பாவங்கள் அதற்கு ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா வ அக்தனா
என்று துவாவையும் இறைவன் கற்றுக் கொடுக்கிறான். இறைவா, நாங்கள் மறந்தாலோ, நாங்கள் தவறாக ஏதேனும் பிழைகளை செய்துவிட்டாலோ எங்களை மன்னிப்பாயாக, எங்களுக்கு குற்றம் பிடித்து விடாதே. ரப்பனா வலா துஹம்மில்னா மாலா தாக்கத்தலனா பிஹி, எங்களுடைய சக்திக்கு மீறி எங்கள் மீது சுமையை நீ சுமத்தி விடாதே. வாஃபு அண்ணா, எங்களை மன்னிப்பாயாக. வஃபிர்லனா, எங்களுடைய பிழைகளை மன்னிப்பாயாக என்று எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா துவாவை கற்றுக் கொடுக்கிறான். இந்த இரண்டு வசனங்களும் இறங்கியவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்பாடா, இந்த சமுதாயத்திற்கு ஒரு ரிலீஃப் கிடைத்து விட்டது. மனதிலே எழுகிற எண்ணங்களை இறைவன் விசாரிப்பான் என்கின்ற அந்த விசாரணையில் இருந்து இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹு தஆலா விதிவிலக்கை தந்து விட்டான். எப்படி? சக்திக்கு மீறி யாரையும் அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான். விசாரணை உண்டு என்றாலும் கூட இறைவா, சக்திக்கு மீறி எங்கள் மீது சுமையை சுமத்தி விடாதே, எங்களை மன்னிப்பாயாக என்று கேட்டால் இறைவன் மன்னிப்பான் என்பது ஒரு ஆசுவாசம் தானே, ஒரு நிம்மதி தானே. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆசுவாசமாக எடுத்துக்கொண்டார்கள். இந்த சமுதாயத்துக்கு ஒரு ரிலீஃப் கிடைத்து விட்டதாக நினைத்து நிம்மதி அடைந்தார்கள். இது ஒன்று. அடுத்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்கள் முஸ்லிம்களை சந்திக்கும் போதெல்லாம் சொல்வார்கள், நஹனு அஹ்னா அப்னாவுல்லாஹி வஅஹிப்பாவுஹு, நாங்கள் அல்லாஹுவின் பிள்ளைகள், அல்லாஹுவின் நேசர்கள், எனவே இறைவன் எங்களை தண்டிக்க மாட்டான், நாங்கள் உங்களை போன்றவர்கள் அல்ல. யூதர்கள் என்றால் சூசன் பீப்புள், வி ஆர் சூசன் பீப்புள், நாங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், எங்களை நரகம் தீண்டாது. ஒருவேளை அப்படி எங்களை நரகம் தீண்டுவதாக இருந்தால் கூட, இல்லா ஐயாமம் மாதூதா, எண்ணிவிடப்பட்ட சில நாட்கள் மாத்திரம்தான் நாங்கள் நரகத்தில் இருப்போம், நீங்களெல்லாம் அப்படி கிடையாது என்று முஸ்லிம்களை பார்த்து ஒரு மாதிரியாக, முஸ்லிம்கள் எல்லாம் இரண்டாம் தர குடிமக்களைப் போல, அல்லாஹுவின் பார்வையில் அவர்கள் எல்லாம் இரண்டாம் பட்சம்தான் என்பது போல யூதர்கள் பெருமை பேசி தெரிந்தார்கள். அதுபோல குறைஷிகள், மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருந்த இறை மறுப்பாளர்கள், மறுமை நாள் என்று ஒன்றே கிடையாது, இருந்தால்தானே சொர்க்கமும் நரகமும் இருக்க முடியும் என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். மூமின்களில் சிலர் யூதர்களுக்கு பதில் சொல்லுகிறோம் என்பதற்காக, நஹனு உம்மத்தி, நாங்கள் எந்த சமுதாயம் என்றால், ஹாத்தமின் நபியின், இறுதி நபியினுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள், எனவே எங்களுக்கும் ஒரு சிறப்பு உண்டு என்று சொல்லிக் கொண்டார்கள். அப்போதுதான் எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த நாலாவது அத்தியாயத்தினுடைய 123, 124 இதை ஒட்டி உள்ள வசனங்களை இறக்கி அருளினான். அதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், லைசபி அமானியிக்கும் வல அமானியி அகலில் கித்தாபி, நீங்கள் நினைப்பது போலவும் அல்ல, வேதக்காரர்கள் நினைப்பது போலவும் அல்ல. யார் ஒருவர் ஒமை யாமல் மினசாலிஹாத் லைசபி அமானியிக்கும் வல அமானி அகலில் கித்தாபி மை யாமல் சு அன் யுஜுசபிஹி, யாரேனும் ஒரு தீமையை செய்தால் அதற்குரிய தண்டனையை அவன் பெறுவான் என்று எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா கூறிவிட்டு, யார் ஒருவன் நன்மைகளை செய்தாலும், அவருக்கு அவர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், ஒமை யாமல் மின சுவாலிஹாத் மின் தக்கரின் உன்சாஹுவமும் மினும் ஃபவுலாய்க்கு எதுகுனுல் ஜன்னா, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நன்மைகளை செய்தால் அவர்கள் சொர்க்கத்துக்கு செல்வார்கள் என்கிற வசனத்தை எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இறக்கி அருளினார். இதை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசுவாசம் அடைந்தார்கள். என் சமுதாயத்து மக்கள் தீமை செய்தால் தண்டனை, நன்மை செய்தால் சொர்க்கம், இது ஒரு அழகான விஷயம் தானே, இது ஒரு நல்ல விஷயம் தானே, இதில் பெரிய பாரபட்சம் ஒன்றும் இல்லையே, இந்த சமுதாயத்துக்கு அதில் பெரிய சுமை ஒன்றும் கிடையாது, யூதர்களுக்கு ஒரு அழகான பதிலை அல்லவா இறைவன் சொல்லிவிட்டான், என் சமுதாயத்து மக்கள் எல்லாம் இரண்டாம் தர குடிமக்களைப் போல யூதர்கள் அவர்களை கருதி கொண்டிருக்க, எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ன சொல்லிவிட்டான், நீங்கள் நினைப்பது மாதிரியும் கிடையாது. நீங்கள் என்று சொல்வது குறைஷிகள் சொல்கிறார்களே மறுமை நாள் ஒன்று கிடையவே கிடையாது என்று, அது போலவும் கிடையாது, யூதர்கள் நினைப்பதைப் போல மறுமை நாள் உண்டு, ஆனால் அதில் அவர்களுக்கு தனிச்சலுகை என்பதும் கிடையாது. முஸ்லிம்களை பொறுத்த அளவில் நீங்கள் இறுதி நவியின் சமுதாயம் என்பதனாலேயே நீங்கள் தண்டனையிலிருந்து தப்பித்து விட முடியாது, மாறாக நற்செயல்கள் என்பது அல்லாஹ்விடத்திலே கணக்கு வைக்கப்படும் என்றும் திருக்குறானுடைய விரிவுரைகளில் சில இந்த வசனத்துக்கு இப்படி விளக்கம் தருகின்றன. ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆசுவாசம் தந்த இரண்டாவது செட் ஆஃப் வர்சஸ் வசனங்கள் இவை. அடுத்து மூன்றாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் 53வது அத்தியாயத்தினுடைய 39 முதல் 41 வரை உள்ள வசனங்கள். இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லைசல் இன்சானி இல்லா மா ஸஅ வ அன்ன ஸஅயஹு ஸௌஃப யுரா
முதலாவது வலா தசிரு வாசிரத்தும் விசிர உஹ்ரா, ஒருவனின் பாவச்சுமையை இன்னொருவன் சுமக்க மாட்டான், ஒருவனின் பாவச்சுமையை இன்னொருவன் சுமக்க மாட்டான். வ அல் லைசலில் இன்சானி இல்லா மாசா, மனிதனுக்கு அவன் முயற்சித்தவர்கான கூலி கிடைக்கும். வ அன்ன சயஹு சௌஃபயுரா, தன்னுடைய உழைப்பின் பலனை நிச்சயமாக அவன் மறுமையிலே பார்ப்பான். சும்ம இஜுசாஹுல் ஜசா அல் அவுஃபா, அவனுக்கு ஒரு நிறைவான கூலி வழங்கப்படும் என்று அல்லாஹ் கூறுகிறான். அரைகுறை கூலி எல்லாம் கிடையாது. இப்போ கொஞ்சம் எடுத்துக்கோ, அடுத்த மாதம் பாதி சம்பளத்தை வாங்கிக்கோ என்று சொல்வது மாதிரியெல்லாம் கிடையாது. ஜசா அல் அவுஃபா, முழுமையான நிறைவான நற்கூலியை எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அவனுக்கு வழங்குவான். யாருக்கு? ஒவ்வொரு மனிதனுக்கும். யாரெல்லாம் முயற்சித்தார்களோ அவர்களுக்கெல்லாம் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நிறைவான நற்கூலியை தருவான் என்று இந்த 53வது அத்தியாயத்தினுடைய இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். இந்த மூன்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆசுவாசமும் நிம்மதியும் தந்த வசனங்கள். அப்படியானால் ஒருவரின் பாவச்சுமையை இன்னொருவன் சுமக்க மாட்டான் என்று சொல்கிறீர்கள். ஆனால் பெற்றோர் சரியாக பிள்ளைகளை வளர்க்கவில்லை என்றால் அவர்கள் பெற்றோர்கள் குற்றவாளிகளாக கருதப்படுவார்கள் என்றும் ஹதீஸ்கள் வந்திருப்பதாக நாங்கள் கேள்விப்படுகிறோமே என்று நீங்கள் நினைக்கலாம். அன்புக்குரியவர்களே, பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்வது பெற்றோரின் கடமை, மாணவர்களுக்கு எடுத்து சொல்வது ஆசிரியரின் கடமை, சமுதாயத்துக்கு எடுத்து சொல்வது நபிமார்களின் கடமை. இன்னமா அலைக்கல் பலாக், எடுத்து சொல்வது உங்கள் மீது கடமை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா கூறுகிறான். யாரையும் பிடித்து இழுத்து கொண்டு வந்து நேர்வழியிலே நிறுத்தி 24 மணி நேரமும் அவர்கள் நேர்வழியிலே இருக்கிறார்களா என்று கண்காணிப்பதற்கு இன்னொருவருக்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா பொறுப்பு தரவில்லை. பிள்ளைகளுக்கு நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், ஒழுக்கமாக வாழ்கிறார்களா என்று கண்காணிக்க வேண்டும். ஆனால் அந்த பணியை, அந்த வேலையை அவர்கள் பெற்றோர்கள் செய்து முடித்து விட்டால் அவர்களின் பொறுப்பு நீங்கி விடுகிறது. இறை தூதர்களும் அதுபோலத்தான். இறை தூதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், எடுத்து சொல்வது உங்கள் கடமை, அலைனல் ஹிசாப், விசாரிப்பது நம் கடமை. நீ ஒழுங்காக வாழ்ந்தாயா இல்லையா என்று விசாரிப்பது நம்முடைய வேலை என்று எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா கூறுகிறான். எனவே ஒருவரின் பாவச்சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டார் என்பது உண்மைதான். எடுத்து சொல்லாமல் பெற்றோர் இருந்தால் பெற்றோர் தண்டிக்கப்படுவார்கள் என்பதும் உண்மைதான். எடுத்து சொல்லாமல் இமாம்கள் இருந்தால், வழிகாட்டிகள் இருந்தால், தலைவர்கள் இருந்தால் அவர்கள் குற்றவாளிகள் என்பது உண்மைதான். எடுத்து சொல்வதோடு உடைய பொறுப்பு நிறைவடைந்து விட்டது என்பதுதான் இந்த வசனங்களுக்கு நாம் திருமறை குர்ஆனுடைய விரிவுரைகளிலே பார்க்கின்ற விளக்கங்களாக இருக்கின்றன. எனவே அன்புக்குரியவர்களே, ஆசுவாசம் தருகின்ற இந்த மூன்று வசனங்களும் நம்முடைய வாழ்வின் ஒளி விளக்குகள், நம்முடைய தோள்களின் மேல் சுமத்தப்பட்ட பாரங்களை இறக்கி வைத்தவைகள். அதனால் தான் சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி இரண்டு வசனங்களை பற்றி சொல்லுகிற போது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரொருவர் இந்த வசனங்களை ஓதி வருகிறாரோ கஃபதாஹு, அந்த இரண்டுமே அவருக்கு போதுமானவை. அதிலே இன்னொரு பாடமும் நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு ஒரு விதியை, ஒரு கட்டாயத்தை, ஒரு கடமையை தந்துவிட்டால் அது எப்படி இவன் நமக்கு இந்த கடமையை தரலாம் என்று குறுக்கு விசாரணை செய்வதற்கு பதிலாக, இறைவா நாங்கள் கேட்டோம், கட்டுப்பட்டோம் என்று, அல்லாஹ்வின் வசனங்களுக்கு நாம் கட்டுப்பட்டு விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹுவே அந்த சிரமத்திலிருந்து நமக்கு மெல்ல விடுதலையை தருவான். அது சிரமமாக இருக்கும் பட்சத்தில், மாறாக தந்தவுடனேயே இதெல்லாம் பின்பற்றுவதற்கு ஏற்ற மாதிரி இல்லையே, இதை கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி கொஞ்சம் மாற்றி வேறொரு டைப்பில் அந்த வசனங்களை தந்தால் நன்றாக இருக்குமே என்று நினைப்பது ஒரு மூமினுக்கு அழகல்ல. யூதர்கள் தான் சமீனா வஅசைனா, கேட்டோம் மாறு செய்தோம் என்று சொல்லித்திருந்தார்கள். நீங்கள் என்ன யூதர்களைப் போல கேட்டோம் மாறு செய்தோம் என்று சொல்லப் போகிறீர்களா? கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களுக்கு இந்த வசனம் இறக்கப்படுவதற்கு முன்னால் அறிவுறுத்தினார்கள். ஹஸரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த வசனம் இறக்கப்பட்ட உடனே முதலிலே வசனம் இறக்கப்படுவதற்கு முன்னர் தேம்பி தேம்பி அழுதார்கள். வசனம் இறக்கப்பட்ட பின்னர் அல்லாஹுவை இறைவனாகவும், நம்முடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் வழிகாட்டியாகவும் முழு மனதிருப்தியோடு ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தினார்கள் என்றும் நாம் வரலாற்று நூல்களிலே பார்க்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இன்னொரு திருக்குர்ஆன் சிந்தனை வசனங்களோடு உங்களை சந்திக்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டுமாக.